ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பதிவு சேனல். நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணிருக்கிற பைக்கு கார் இதை பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை சொல்லிட்டுங்களா? நீங்கள் இப்போ பெட்ரோல் பங்க்கு போகிறீங்க, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்கிறீங்க. பெட்ரோல் போடுறவர் 30 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும்ல? கண்டிப்பாக நமக்கெல்லாம் கோவம் வரும். இந்த வேலையை தான் நம்ம பைக் கார் இருக்கிற இன்ஜின் வந்து பண்ணுது. நம்ம போடுற 100 ரூபாய் பெட்ரோலுக்கு வெறும் 30 ரூபாய்க்கு தான் ஓடுது. அந்த பெட்ரோல் வேஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, எப்படி நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பைக் கார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஜஸ்ட் 30% தான் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, காமனாக இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-stroke ஐசி இன்ஜினை எடுத்துக்கலாம். இந்த ஐசி இன்ஜினில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஊற்றுற பெட்ரோலும் அண்டு அட்மாஸ்பியரில் இருக்க காற்றும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கம்பர்ஷன் சேம்பருக்குள்ளே போகுது. இந்த கம்பர்ஷன் சேம்பருக்குள்ளே போகிற காற்றும் ஃபியூவலும் கம்ப்ரஸ் ஆகி, அதாவது கம்ப்ரஸர் சேம்பரில் இருக்க பிஸ்டன் வந்து மேலே தள்ளும் போது இது ஹை டெம்பரேச்சரில் கம்ப்ரஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப்பாக ஸ்பார்க் ப்ளக் வந்து அந்த ஹை டெம்பரேச்சரில் இருக்க எரிபொருளை ஒரு ஸ்பார்க்கில் எரிய விடும். கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி ஹீட்டில் எரிஞ்ச அந்த எரிபொருள் வந்து பிஸ்டனை அகெயின் கீழ் நோக்கி தள்ளும். இப்படி மேலேயும் கீழேயும் நோக்கி போயிட்டுருக்க பிஸ்டன் வந்து ஒரு கனெக்டிங் ராய்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்டிங் ராய்டு வந்து இந்த லீனியர் மோஷன், அப் அண்ட் டவுன் லீனியர் மோஷனை வந்து ஒரு ரொட்டேஷனல் மோஷன், அதாவது ஒரு சுத்திர விசையாக மாற்றும். அந்த சுத்திர விசை தான் நம்ம வண்டியோட வீலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வண்டி வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பாக மீதி இருக்க இந்த புகையும் அண்டு மீதி எரியாத ஃபியூயல் அந்த காற்றெல்லாம் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் வழியாக வெளியே போய் நம்ம சைலன்சர் வழியாக வெளியே காற்றா வெளியே வருது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஐசி இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த இந்த ஐசி இன்ஜின் ப்ராசஸில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. அது எப்படி எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டயக்ராமை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 ரூபாய் பெட்ரோல் வந்து எரியாமையே வேஸ்ட்டாக சைலன்சர் வழியாக வெளியே போகுது. அதே மாதிரி ஒரு 30 ரூபாய் பெட்ரோல் வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெளியே வேஸ்ட் ஆகிடுது. இப்போ நமக்கு ஒன்லி 40% ஆஃப் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த 40% மெக்கானிக்கல் எனர்ஜிலையும் ஃப்ரிக்ஷன் லாஸ் டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஏர் டக் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 10-20% ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆயிடுது. இப்படி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் இன்ஜின் வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு தான் இன்ஜின் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. சரி, இப்போ வந்து இந்த 70% ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 5-10% நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம கார் பைக் இதெல்லாம் மைலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில். இன்ஜின் ஆயிலில் வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு மாற்றும் போது ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து பயங்கரமாக குறையுது. இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 months மாற்றலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு 3000-4000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள மாற்றலாம். இது கம்ப்ளீட்டாக உங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் வண்டியை பொறுத்தது தான். ஸோ இன்ஜின் ஆயிலில் வந்து கரெக்ட் டைமுக்கு மாற்றும் போது நமக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பார்க் ப்ளக். ஸ்பார்க் ப்ளக் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியாக தாங்க வரும். இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல பிராண்டட் ஸ்பார்க் ப்ளக் போடும் போதும், அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு மாற்றும் போதும் நமக்கு எரியாமல் வேஸ்ட் ஆகுதுல அந்த பெட்ரோல், அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எரியும். ஸோ ஸ்பார்க் ப்ளக் மாற்றும் போதும் நமக்கு கொஞ்சம் மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் வந்து க்ளீனாக இருந்துச்சுனாவே போதும், வண்டியோட எஃபிஷியன்சி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வண்டியை சர்வீஸ் கொடுக்கும்போது உங்கள் மெக்கானிக்கிட்ட சொல்லுங்கள், ஏர் ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட சொல்லுங்கள். ஏர் ஃபில்டர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும்போது ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து நல்ல கம்ப்ரஷன் சேம்பருக்குள்ளே போகும். ஸோ அப்போ வந்து நல்ல எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் போதும் நமக்கு ஒரு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மைலேஜில். அடுத்து நம்ம பைக்கார் காரை வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் டாப் கியரில் போகும்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக்குன்னு எடுத்துட்டோம்னா ஒரு 40-60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நம்ம டாப் கியரில் போகும்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது சிக்னலில் வண்டி ஆஃப் பண்ணுறது.
ஓகே, சிக்னலில் எப்போ வண்டி ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிசர்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 18 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு 25 to 30 seconds மேலே நீங்கள் சிக்னலில் நிற்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இன்ஜினை ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம மைலேஜை வந்து ஃபுல் டாப், அதாவது அந்த 100 rupees நம்ம போடுறது 100 rupees ஓட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் எனக்கு தெரிஞ்ச மேட்டரெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து இந்த 70% ஆஃப் லாஸ் இருக்கிறத வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியர் டிசைன் பண்ணாங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் வந்து தமிழ் புதையல் வழியாக பகிரப்படும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.